ஹாய் காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் ஸ்டேட்னா என்ன, அந்த ஸ்டேட்டை எப்படி டிக்ளேர் பண்ணணும், அந்த ஸ்டேட்டோட வேல்யூவை டைனமிக்காக எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியாக்டை ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் ஒன் அப்படிங்கிற லெவலுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு காரணமாக இருந்த ஹூக், HOOK, ஹூக் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கக்கூடிய யூ ஸ்டேட் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்ததுக்கு அப்புறம்தான், அந்த ஹூக்குங்கிறது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் ரியாக்டோட கோடிங் இம்ப்ளிமெண்டேஷன் லைன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அதே மாதிரி டிக்ளேர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த யூ ஸ்டேட்டை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம எப்பவும் போல் காம்போனன்ட்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து யூ ஸ்டேட்டுக்கான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஹூக் ஹூக் அப்படின்னு போட்டு நான் யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்பவும் போல் இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட்னு போட்டுட்டு, இப்போ இந்த இடத்துல ரியாக்ட் பக்கத்தில் செட் ப்ராக்கெட் போட்டு யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற என்னோட ஹூக்கை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் ஹூக் யூ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்டேட்டோட வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல யூ ஸ்டேட் ஆஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னு அவனுக்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் டிஃபால்ட், இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் என்னோட ஹூக், இந்த இடத்துல வந்து ஹூக் யூ ஸ்டேட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஒன்று எடுத்து இந்த இடத்துல மெசேஜ், ஃபஸ்ட்டு வந்து இந்த மெசேஜுங்கிறது என்னென்னா நம்மளோட இனிஷியல் வேல்யூவை குறிக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய செட் மெசேஜ் அப்படிங்கிறது வந்து டைனமிக் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணும், வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த வேல்யூவில் ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட யூ ஸ்டேட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, ஹாய் ஐஎம் ஸ்ரீதர் ராஜ் அப்படின்னு மட்டும் நான் இந்த இடத்துல இப்படி கொடுத்துக்கிறேன். ஸ்ரீதர் ராஜ் அப்படிங்கிறத மட்டும் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் அப்படிங்கிற என்னோட மெத்தடை கிரியேட் பண்ணி JSX ஃப்ராகமெண்டேஷன் கிரியேட் பண்ணி H1 டேகுக்குள்ளே எனக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, என்னோட மெசேஜ் அப்படிங்கிறத மட்டும் நான் கால் பண்ணிடுறேன். இப்போ இவ்வளோதான், இப்போ எனக்கு இந்த மெசேஜில் ஹாய் ஐ எம் ஸ்ரீதர் அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து யூ ஸ்டேட் என்னோட ஹூக்கில் இருக்குல்ல, இப்போ இந்த ஹூக் யூ ஸ்டேட் அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ டிஃபைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், ஹாய் ஐ எம் ஸ்ரீதர் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு நான் இந்த இடத்துல ஜஸ்ட் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து UI டெவலப்பர் அண்ட் ட்ரெய்னர் அப்படின்னு நான் சொல்லி இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த இடத்துல கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே டிஃபைன் ஆகும். இதை எப்படி நம்ம டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.